வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரும் ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய கேள்வி என்னென்னா, சரி நாங்கள் வந்து ஃபாரின் ஜாபுக்கு போகிறக்கு எங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை ஏதாவது கன்சல்டன்சிஸ் வந்து நம்ம அவங்க மூலமாக அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே எதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுடைய இன்புட்டை போட்டு டைரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள், சரிங்களா? அது என்னால் முடியலை, நான் ரொம்ப நாள் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் போய் ஒரு கன்சல்டன்சியை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனியாக நீங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்சி இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசே வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு கன்சல்டன்சி மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசே நடத்திட்டு வர்றாங்க. இது கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நடத்திட்டு வர்றாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதுலேயும் அவங்க வேலைவாய்ப்புகள் நிறைய போடுறாங்க. அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த கன்சல்டன்சி மூலமா வெளிநாடுகளில் வேலை வாங்கி கொடுத்து அவங்க நிறையவே உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காகவே தனியாக ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம், அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து தனியாக ஏற்படுத்தி அதை நடத்திட்டு வர்றாங்க. இன்றைக்கி அந்த நிறுவனத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதில் என்னென்னலாம் வேலைவாய்ப்புகள் இருக்குது, மேலும் அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம போய் பார்ப்போம். இது கண்டிப்பாக வேலை தேடுற உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கூகுள் பேஜில் போய் OMCL சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாருங்கள் இந்த OMCL சென்னைங்கிற ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் எடுத்து நடத்தப்படக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம், அதுவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு அரசால் எடுத்து நடத்தப்படக்கூடிய ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இது. அதாவது இதோடைய நேம் வந்து ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வெளிநாட்டில், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து வெளிநாட்டில் வேலையை வந்து நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடியதுங்க. இது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மேன்பவர் கன்சல்டன்சியை விட இது ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாங்க. அதாவது நிறைய பணம் கட்டி நம்ம ஒரு ப்ரைவேட் மேன்பவர் கன்சல்டன்சிக்கு போகிறத விட நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் எடுத்து நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு மேன்பவர் கன்சல்டன்சியை நம்ம தமிழ்நாட்டு அரசால் எடுத்து நடத்தப்பட்டு இருக்கிற இந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக நம்ம வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். பட் இருந்தாலும் இதில் மெயினாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது கரண்ட் ஓப்பனிங்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்படி லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்ஜென்ட் வேகன்சி ஃபார் பிஎஸ்சி டிப்ளமோ, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் நர்ஸ் இன் துபாய், துபாயில் நர்ஸுகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, அர்ஜென்ட் வேகன்சி ஃபார் பிஎஸ்சி இல்லை டிப்ளமோ படித்த நர்ஸுக்கு வந்து துபாயில் வேலை இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதில் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைஞ்சது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நர்சிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கு மெயில் அனுப்பணும் உங்களுடைய ரெசியூம்ஸை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மெயில் கூடவே வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அலாங் வித் லைசன்ஸ், உங்களுடைய நர்சிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து இந்த omcresume@gmail.com அப்படிங்கிறதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் நான் கொடுத்தது. இது இல்லாமல் இந்த கரண்ட் ஓப்பனிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. அதாவது இதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங் போட்டிருக்காங்க. இதோட டெட்லைன் முடிஞ்சுது, என்னென்னா உங்களுக்கு January 31, 2021 முடிஞ்சுது. அதே ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த March 31 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து தோஹா கத்தரில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் ப்ராக்டிஷனர், ஸ்டாஃப் நர்ஸ், பாருங்கள் லேப் டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், ஐடிஐ படித்த டெக்னீஷியனுக்கு கூட வேலை இருக்குங்க. அவங்களுக்கு இன்னும் டெட்லைன் வந்து முடியல.
மார்ச் 31, 2021 வரைக்கும் இங்கே வேலை இருக்கிறதா போட்டிருக்காங்க. சிஎன்சி ஆப்ரேட்டருக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் டெட்லைன் வந்து மார்ச் 31, 2021 போட்டிருக்காங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதுமானது. நிறைய வெல்டர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சார் எங்களுக்கு வெல்டிங் ஓப்பனிங் இருக்கா? இங்கே இருக்குது பாருங்க, வெல்டிங் டெக்னீஷியனுக்கு ஓப்பனிங் இருக்குது. என்ன லொக்கேஷனுங்கிறத மென்ஷன் பண்ணல, ஆனால் இதுக்கும் டெட்லைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 31 கொடுத்துருக்காங்க. சாதாரண ஆப்ரேட்டர், ஸ்டாஃப் நர்ஸ் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுடைய இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட்ல இவ்வளவு வேலை வாய்ப்புகள் குமிஞ்சு கிடக்குதுங்க உங்களுக்கு. சரி, இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் போனீங்கன்னா மெயினாக சைன் அப் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சைன் அப் பண்ணி காமிக்கல, இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு இந்த ஹவு டு அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சைன் அப் பண்ண சொன்னேன் இல்லையா, நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும் சரிங்களா. இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதாவது உங்களோட பெயர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய படிப்பு, நீங்கள் எங்கே படிச்சிங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கம்பெனியில் என்னவாக இருந்தீங்க, எவ்வளோ நாள் இருந்தீங்க, உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதோடைய நம்பர் என்ன, ஃபாதர் யார், அம்மா யார், அதாவது ஃபாதர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி கேட்பாங்க. கேட்டுட்டு கடைசியாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் பாக்ஸுக்கு ஒரு மெசேஜ் வரும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த இடத்த உங்களுடைய டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப் ஒன்றும் தேவைப்படும், உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒன்றும் உங்களுக்கு தேவைப்படும். இதை வந்து நீங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இது பெரிய அமௌண்ட் இல்லை. இது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கும் செமி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கும் 10th HSC, அதாவது 10th, 12th standard ஐடிஐ டிப்ளமோ அண்டர் கிராஜுவேட்ஸ், அதாவது கிராஜுவேட்ஸ் வித் கிராஜுவேட்ஸ் இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து படித்தவங்க எல்லாருமே வந்து 590 ரூபாய் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கட்டணும். இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி சேர்த்து 590 ரூபா. இதே நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் 150 ரூபா நீங்கள் கட்டினா போதுமானது. இதே நான் வந்து டிகிரி முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் சார், நான் வந்து என்ஜினியர் சரிங்களா, இல்லை நான் ஒரு நர்ஸ், இல்லைனா நான் பேராமெடிக்கல் டெக்னீஷியன், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க எல்லாருமே 1003 ரூபா உங்களுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் கடைசி வருஷம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வெறும் 400 ருபீஸ், 400 ரூபாய் கட்டினா போதுமானது. இதில் ப்ரொஃபஷ்னல்ஸ், டாக்டர்ஸ், பிடிஎஸ், எம்டிஎஸ், எம்பிபிஎஸ் அண்ட் எபோ இந்த மாதிரி படிக்கிறவங்களாக இருந்தால், இந்த மாதிரி படிச்சிருந்தவங்களாக இருந்தால் 1770 ரூபாயும், இல்லை படித்து ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் 500 ரூபாயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நீங்கள் இங்கே கட்ட வேண்டியிருக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஒன்று இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் தெளிவாக இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த FAQ-ல போனீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து இந்த இடத்துல 4 வருஷத்துக்கு இங்கே பாருங்கள், 48th month, அதாவது 4 வருஷம் இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு வேலிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் லேட்டாக ரெனியூவல் பண்ணால் அடிஷ்னல் ஃபீஸ் 240 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயருக்கு உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இன்டர்வியூ டேட்டு, செலெக்ஷன் ரிசல்ட்டு, பேமெண்ட் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எஸ்எம்எஸும் உங்களுக்கு மெயிலும் வந்து போட்டுருவாங்க. இதை வந்து நீங்கள் எது மூலமாக கட்டலாம் அப்படின்னா, உங்களுடைய டெபிட் இல்லை கிரெடிட் கார்டு இருந்தது, இல்லை நெட் பேங்கிங் இருந்ததுன்னா இது மூலமாக நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலாங்க. சரி, இன்கேஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் ஏதாவது கட்டணுமா அப்படின்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாமே செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே அட்டன் பண்ணி எல்லாம் முடிச்சு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஆன் ரெசிப்ட் ஆஃப் வீசா ஃப்ரம் த ஃபாரின் எம்ப்ளாயர், அதாவது உங்களுக்கு உங்களுடைய வீசா கையில் வாங்குறப்போ சரிங்களா, நீங்கள் இந்த ஓவர்சீஸ் மேன் பவருக்கு ஒரு அமௌண்ட், அது என்ன அமௌண்ட்டுன்னு சொல்ல, சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் வீசாவை கையில் வாங்குறப்போ, கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் கையில் வாங்குறப்போ இந்த பணத்தை பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம். நீங்கள் இங்கே பே பண்ண போகிறது என்ன அப்படின்னா,
வெறும் 590 ரூபாய் இல்லை 1003 ரூபாய், அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் குவாலிஃபிகேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. அதுவும் இதில் 4 வருஷம் இது வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இந்த 4 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும் அது அத்தனையுமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. சார், நான் ரெஜிஸ்டர் பண்ணாமையே நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னா, ரெஜிஸ்டர் பண்ணாமல் அப்ளை பண்ண முடியாது. என்னென்ன கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஓப்பனிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் உங்களால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கேலரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்க என்னென்னலாம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் இருக்கக்கூடியதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன், டிரைவர்ஸ், அக்கௌண்டன்ஸ், இதை இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபோடு அவங்க போட்டிருக்காங்க. மேபி 2020 வந்து நமக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்தங்காட்டி அவங்களால இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். பட் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கேட்டரிங் ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ ஃபார் டிஎம் ரேயா ஃப்ரான்சைசி சுல்தனேட் ஆஃப் ஓமன், ஓமனுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நான் ஓமனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அதாவது இவங்க மூலமானா அவங்க எல்லாரும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருக்குது, குவைத்தில் வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் இருக்குது, யுஏஇயில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க, ஓமனில் இருக்காங்க, பஹ்ரைனில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, சவுதி அரேபியா, மலேசியா, இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், மலேசியாவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், சன்வே மெடிக்கல் சென்டர் மலேசியா. இவங்க கூட எல்லாமே இந்த கிளைண்ட்ஸ் கூட எல்லாருமே இவங்க டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களதில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவாங்க. நம்ம ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல இல்லையா, வெறும் 790 ரூபீஸ் அது மாதிரி தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதுவும் வந்து தைரியமாக ஏன் பே பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு கவர்மெண்ட்டுடைய மேன் பவர் ஏஜென்சி அப்படிங்கிறங்காட்டி நம்ம தைரியமாக இதுக்கு பே பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிட்டடில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தாங்க. இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதும் பே பண்ணாததும் உங்களுடைய முடிவை பொறுத்தது தான். எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் இங்கே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக இதை தரோவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு பே பண்ணால் போதும், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷனும் இந்த ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிட்டடை சேர்ந்தது தாங்க. இவங்களுக்காக நம்ம எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் பண்ணலை. அதனால் நீங்கள் தான் இதில் முடிவெடுத்து நீங்கள் தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்பை வாங்கிக்கிறது உங்களை பொறுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நீங்களும் இதுக்குள்ளே போய் பாருங்கள் என்னென்னலாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது. பாருங்கள், கரண்ட் ஓப்பனிங்ஸ் இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு இருக்குது, ஃபிட்டருக்கு இருக்குது, டர்னருக்கு இருக்குது, மெஷினிஸ்ட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. தாராளமாக நம்ம எது எதுலேயோ ட்ரை பண்ணுறோம், இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்தங்காட்டி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை பார்த்து பயன்பெறதுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்யூ.